என்னது எம்ஜி எஸ்டர் நம்ம கிட்ட காமெடி பண்ணுமா? ஹலோ எஸ்டர். ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப்? டெல் மீ எ ஜோக். வாட் டிட் தி இந்தியன் சீஸ் சே டு அதர் சீஸ்? டூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஏஐ ஃபீச்சரோட கூடிய ஒரு கார் தான் எம்ஜி ஆஸ்டர். அந்த காரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு காரில் வராதிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முரளிராஜன், நீங்கள் பார்த்துட்டு டாப் கியர் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த கார் எம்ஜி கிட்டேருந்து நாலாவது கார். ஃபஸ்ட் கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்டர், அப்புறம் க்ளோஸ்டர், அப்புறம் ZF EV. ஃபைனலாக எம்ஜி ஆஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்ஜி ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஏஐ ஃபீச்சர் வித் லெவல் 2 அட்டானமஸ் வரக்கூடிய ஒரு கார். லெவல் 1 அட்டானமஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ்டர் காரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ லெவல் 2 வந்து இந்த ஆஸ்டர் மூலமாக இந்தியாவுக்கு தராங்க எம்ஜி. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் எம்ஜி ஆஸ்டரோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அதோட ப்ரைஸ், இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ், அப்புறம் ஏஐ ஃபீச்சர், இது எல்லாத்த பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எம்ஜி ஆஸ்டரை பற்றி உங்களால் ரொம்ப டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே மக்களே, காரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெப்பர்டை வந்து பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். லெப்பர் மீன் சிறுத்தையை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த காரை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க எம்ஜி. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் கிரில்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் டிசைன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அது எம்ஜிங்கிற லோகோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மிடில் செக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லோகோவை நோக்கி நிறைய புல்லட்ஸ் வந்து ஒரு அதை நோக்கி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜில் இருக்குது. அப்புறம் ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி டிஆர்எல்ஸ்க்கு கீழே ஒரு 9 கிறிஸ்டல் டைமண்ட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ஒரு நைஸ் லுக்கிங்காக இருக்குது. அப்புறம் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 17-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ORVMsன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நைட் டைமில் ஒரு ஃபாகான ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் வந்து அந்த ORVMs ஹீட் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபாகெலாம் வந்து போயிடும். அப்புறம் இந்த காரோட டைமென்ஷன் பார்த்தோம்னா இந்த காரோட ஒட்டுமொத்த லென்த்து 4,323 mm, விட்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1,809 mm, ஹைட் வந்து 1,650 mm இருக்குது. இதோட பெஸ்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரெட்டா தான். இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் இந்த செக்மெண்ட்டில் டாப்பஸ்ட் செல்லிங்கில் இருக்க ஒரு எஸ்யூவி. அந்த காரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் ஹைட்லேயும் சரி, விட்த்லேயும் சரி, லென்த்லேயும் சரி, இந்த கார் அதோட அதிகமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம எம்ஜி ஆஸ்டரோட பேக் சைடில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருவாங்க வித் 9 எலமெண்ட்ஸ். இந்த 9 எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லாம்ப்ஸில் பார்த்தோம்ல, இந்த கிறிஸ்டல் டைப் எலமெண்ட்ஸ் அதை அப்படியே பேக்லையும் எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காரோட டெயில் கேட்டில் மிடில் வந்து எம்ஜியோட லோகோ கொடுத்து அதுக்கு கீழே ஆஸ்டர்னு லெட்டர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டூயல் எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எம்ஜி ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குட் லுக்கிங் மேசிவான ஒரு எஸ்யூவி தான் சொல்லணும். அப்படியே நம்ம எம்ஜி ஆஸ்டரோட இன்டீரியருக்குள்ளே ஜம்ப் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 10.1-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே காரோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஏஐ ரோபோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஏஐ ஃபீச்சர் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் 7-inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்ஷனோட. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். நிறையா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸோட இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ப்ரீமியமான ஒரு கார் தான் இந்த காரை நான் சொல்லுவேன். 6-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் கீ. டிஜிட்டல் கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கீ எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கீயை வந்து வீட்டிலேயே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கனெக்டிங் ஃபீச்சர் மூலமாக அந்த காரை வந்து அன்லாக் லாக் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப மேசிவான ரொம்ப பெரிய ஒரு பேனாரமிக் சன்ரூஃப் வந்து எம்ஜி ஆஸ்டரில் வந்து இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அப்புறம் ரெயின் சென்சிங், வைப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் இருக்குது. எம்ஜி ஆஸ்டரோட இன்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் ரெட், அப்புறம் டோட்டல் பிளாக், அப்புறம் ஐவரி ஒயிட் வித் பிளாக், அப்படின்னு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எம்ஜி ஆஸ்டரில். ஃபைனலாக எம்ஜி ஆஸ்டரோட இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வகையான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதாவது 1.5-liter பெட்ரோல் இன்ஜினும் 1.3-liter பெட்ரோல் இன்ஜினும் கிடைக்குது. இதில் இருந்து எம்ஜி ஆஸ்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம், டீசல் வந்து அவங்க ஆஃபர் பண்ணலை. இதில் வந்து நீங்கள் 1.5-liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா இது வெளியுக்குள்ள ஒரு பவர் வந்து 110 bhp, டார்க் 144 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து 1.5-liter மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 8-speed CVT ஆப்ஷனும் வந்து எம்ஜி ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் 1.3-liter டர்போ பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா 140 bhp, டார்க் 220 Nm ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். கம்பேரிட்டிவ்லி 1.5-liter 1.3-liter வந்து பவர் அதிகம், ஏன்னா இது வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின். இந்த 1.3-liter பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து 6-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்கிற ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. எம்ஜி வந்து இந்த காருக்கு வந்து 10 lakh-லேருந்து 17 lakh வரையும் எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அக்ரஸிவான ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேவும் கிடைக்க போகுது. இந்த காரோட காம்படிட்டர்ஸான கிரியா செல்டாஸ்க்கும் உண்டாய் கிரெட்டா, அப்புறம் எக்ஸ்யூவி 700, இந்த எல்லா காருக்குமே ரொம்பவே ஒரு டஃப்பான காம்படிஷனாக தான்
இந்த எம்ஜி ஆஸ்டர் இருக்க போகிறதுங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. எம்ஜி ஆஸ்டர் ஏன் மற்ற காரோட தனித்துவமாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூணு விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஏ, ரெண்டாவது லெவல் டூ ஆட்டோனமஸ், மூணாவது எம்ஜியோட ஐஸ்மார்ட் ஹப். அடாஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ங்கிறது தான் இதோட டெஃபினிஷன். இது வந்து பாஷுங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு எம்ஜி வந்து இந்த காரில் இந்த சிஸ்டத்தை வந்து இம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 27 சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட், அப்புறம் அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் டிப்பாச்சர் ப்ரிவென்ஷன், அப்புறம் வந்து ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணேன். செப்பரேட்டாக இதுக்குன்னே ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுச்சுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது எம்ஜியோட ஐஸ்மார்ட் ஹப். ஐஸ்மார்ட் ஹப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்மார்ட் ஹப் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஏற்கனவே டெஸ்லாலலாம் பார்த்துருப்போம். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து இப்போ ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக வந்து எம்ஜி இந்த ஐஸ்மார்ட் ஹப்புங்கிறத வந்து கொண்டு வரணும். நீங்கள் வந்து இந்த காரை வாங்கும்போதே ஒரு 4 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த 4 சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஜியோ, ஃபஸ்ட்டு ஜியோட சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தான். இந்த கார் வந்து முழுக்க முழுக்க இன்டர்நெட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதால ஜியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் ஜியோட 7 கனெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சாங்ஸ் வந்து உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், பாட்காஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க் ப்ளஸ். பார்க் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்க்கிங் வந்து புக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் காரை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்க் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது வந்து பார்க் ப்ளஸ் வந்து இதுக்கு தான் வந்து பார்க் ப்ளஸோட டைப் வந்து இந்த கார் வச்சுருக்கோம். அடுத்து வந்து காயின் எர்த். காயின் எர்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார் பாஸ்போர்ட்டுன்னு வந்து எம்ஜி சொல்கிறாங்க. கார் பாஸ்போர்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து காரை வந்து இப்போ சேல் பண்ணுறீங்க, ஒரு 4 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சு வந்து காரை சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரோட ரீசேல் வேல்யூ வந்து குறையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காரை சேல் பண்ணுறீங்கன்னு வைக்கலாம். சாதாரணமாக ஒரு காரை சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கார் இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் வந்து டேமேஜாக இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி உங்களை வந்து காரோட ரீசேல் வேல்யூ வந்து குறையும். ஆனால் அந்த கார் பாஸ்போர்ட் என்ன பண்ணுதுனா அது கார் வந்து ஏங்கிறதால காரோட வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கீங்க, அந்த பிரேக்கை வந்து எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்து ரெக்கர்டாக ஓட்டியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கிடைக்கிறதால காருக்கு வந்து குட்டான சூப்பரான வந்து ஒரு ப்ரைஸை வந்து செட் பண்ண முடியும். ஸோ காரோட ரீசேல் வேல்யூ நீங்கள் எந்த அளவுக்கு காரை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மேப் இண்டியா. மேப் இண்டியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 4D மேப்பை வந்து உங்களுக்கு வந்து எம்பெட் பண்ணும். இது வந்து ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான். பில்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 4D காட்டும். அப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஸ்பீட் பிரேக் இருக்குது, எங்கே டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஜஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் தான். பட் என்னென்னா வந்து உங்களுக்கு 4D டைப்பில் வந்து மேப்பை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இவ்வளோ தான் இந்த வந்து இந்த எம்ஜியோட ஐஸ்மார்ட் ஹப்புக்கான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டிங்கை வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ஒரு காரில் வராதீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கு டாப் கியர் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சீ நெக்ஸ்ட் டைம், டாடா பபாய். சி யூ அண்ட் டேக் கேர் வித் முரளிராஜன். டாடா பபாய்.